பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய முஸ்லீம் அல்லாத மதப்பிரிவினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் இன்றைக்கு தாக்கல் செய்தார். வணக்கம், நான் நியாஸ் அகமது. பொதுவாக வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கிறவங்களை இந்திய குடிமகனாக அங்கீகரிக்க முடியாது. அவங்களை அங்கீகரிக்கிற எந்த சட்டமும் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அவர்களை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டை விட்டு வெளியேற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா சிறையில் அடைச்சிருவாங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தம் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தருது. அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் அங்கீகாரத்தை கொடுத்துடல. விரிவாக சொல்கிறேன். கடந்த 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் தான் இப்போ திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இந்தியாவில் குறைந்தது 6 ஆண்டுகள் தங்கியிருந்தாலே அவர்கள் இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கிறதுக்கான சட்ட திருத்தத்தை தான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மேலும் கடந்த 2014 டிசம்பர் 31 முன் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலானோ இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க குறிப்பாக என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மதசார்பு என்னும் இந்தியாவின் அடித்தளத்தையே இந்த சட்ட திருத்தம் சிதைத்துவிடும் அப்படின்னு இந்த மசோதாவை எதிர்க்கிறவங்க குறிப்பிடுறாங்க. மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பு மதத்தின் பெயரால் ஒருவரை பாகுபாடு நடத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த சட்ட திருத்தம் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளுது, மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய சட்டத்து இந்திய அரசமைப்பு இருக்குல்ல, அனைவரையும் சமமாக நடத்த வேணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த சட்ட திருத்தம் மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருது அப்படின்னு இதை எதிர்க்கிறவங்க குறிப்பிடுறாங்க. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தான் இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறையே பாகிஸ்தானில் உள்ள அகமதியாக்களையும் மியான்மர் ரோஹிஞ்சாக்களையும் இதில் சேர்க்கலை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்புறாங்க, இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்க சிறுபான்மை மக்களை ஏன் இதில் சேர்க்கலை, இலங்கை இந்துக்களை ஏன் இதில் சேர்க்கலை அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. குறிப்பாக டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் பாட்டியா முக்கியமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படையாகவும் அப்பட்டமாகவும் மத பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தருகிறது இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சி, சிபிஐ, சிபிஎம், தேசியவாத காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதாதளம், ஆம் ஆத்மி, காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி, மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் வந்து இதை எதிர்த்திருக்காங்க. சில சுயேட்சி எம்பிக்களும் இதை எதிர்த்திருக்காங்க. கண்களுக்கு புலப்படாத வகையில் இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை இது முன்னெடுத்து செல்கிறது அப்படின்னு சிவசேனை வந்து அவங்களோட சாமனா இதழில் தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் அதிமுக இந்த சட்ட மசோதாவை ஆதரிச்சிருக்கு. அதற்கான பதில் நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அஸ்ஸாமில் சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அடையாளம் காண்றதுக்காக தேசிய குடிமக்கள் பதிவேடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன் காரணமாக அஸ்ஸாமில் 1000கணக்கான மக்கள் வந்து குடியுரிமை இந்திய குடியுரிமை இழந்தாங்க. குறிப்பாக யார் இழந்தாங்கன்னா, வங்கதேசத்திலிருந்து ஊடுருனாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டப்பட்ட வங்கதேச இந்துக்கள் வந்து தங்களை குடியுரிமையை இழந்தாங்க. அவங்கள இந்திய குடிமகனாக அங்கீகரித்து மீண்டும் அஸ்ஸாம்லேயே குடியமர்த்துறதுக்கான வழிவகையை இந்த சட்ட திருத்தம் செஞ்சுருக்கு. இதன் காரணமாக தான் வடகிழக்கு மாநிலங்கள் குறிப்பாக அஸ்ஸாம் வந்து இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதுக்கான பதில் ஆமாம் இருக்குது அப்படிங்கிறது தான். நுழைவு அனுமதி படிவும் அதாவது இன்லைன் பெர்மிட் மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய பகுதிகளுக்கு சட்ட திருத்த மசோதாவில் விலக்களிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 3 நாடுகளும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள். ஒன்று அரசே இஸ்லாமிய அரசாக இருக்குது, இல்லைன்னா ஆயுத குழுக்கள், இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துது. அவங்களால பாதிக்கப்படுறது அந்த நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள் தான். அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குடியுரிமை பெற
குறிப்பிட்ட பிரிவினர் அனுபவிக்கும் துயரங்களை போக்குவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்யும் அப்படின்னு மத்திய அரசு கூறுது. இந்த சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய அமித்ஷா என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தான் மதத்தின் பெயரால் நாட்டை பிரித்தது, அதனை சரி செய்யவே இந்த சட்ட மசோதா அப்படின்னு குறிப்பிட்டாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாரு. என்ன விஷயம்னா, ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் பிரிஞ்ச போதும், உகாண்டாவில் பூர்வீக இந்தியர்கள் தாக்கப்பட்ட போதும், அவங்களை திருமணம் இந்தியாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்கியிருக்கோம், அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காருனா, 0.001% கூட சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இல்லை, இது ஊடுருவல்காரர்களுக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த சட்ட திருத்த மசோதாவை 293 MPs ஆதரிச்சிருக்காங்க, 82 MPs எதிர்த்திருக்காங்க. நன்றி.